ஓம் ஹ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்தரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 28/11/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. அதிகாலை 2:49 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் பூசம். பிற்பகல் 12:10 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்ராடம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில், அதாவது சுகஸ்தானத்தில், சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உடல் நிலை சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த காலங்களில் இருந்த அசதிகளும் அசௌரியங்களும் விலகி சௌரியமான ஒரு தோற்றமும் சாதகமான ஒரு சூழ்நிலையும் அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைப்பட்ட, அதாவது உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை ஒரு சில பேர் இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் எந்த நேரத்திலும் கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூலனூர் முத்தாளம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சியில் வெற்றியும் பயிற்சியில் பலனும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்களும் வீண் பேச்சுக்களும் விலகி சந்தோஷங்களும் சமாதானங்களும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் குடும்ப உறவுகளில் வந்து சகோதர உறவுகளில் மிகப்பெரிய மேன்மையையும் மிகப்பெரிய ஒற்றுமையையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஒரு சில பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்மராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகமும் தன் நிலையில் உயர்வும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அதாவது நியாயமான ஆசைகள் நிலையான வகையில் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமைகளும் வருமானங்களும் மிகுதியாகும். அடமானம் வைத்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் சிறப்பாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்ர சுவாமி, அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DI. கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி சூரிய பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பிள்ளைகள் வகையில் வந்து பெரும் மதிப்பான நிகழ்வுகள் இன்றைய நாளில் நடந்தேறும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமண பேச்சும் உறுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனகாபுத்தூர் ஆதிலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அல்லல் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு எதிர்பார்த்த அரசியல் ஆதாயங்கள் இன்றைய நாளில் உருவாகும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகம் சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அடிமட்ட துண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுகிறவங்க கிட்ட தெளிவாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EI. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத நிலை அமையும். கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் விலகி பிரபல்யம் அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோழையம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை அமைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நிலையான உத்தியோகம் அமையும். நிரந்தரமான வருமானத்திற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய, அதாவது சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். பெண்களுக்கு பெருவாரியான ஆதாயங்களும் பெரும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லியம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FH. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் பாக்கியங்களும் மிகுதியாகும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதியம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CR. தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் உள்ள தொய்வு நிலை மாறக்கூடிய நன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கடக ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார். உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு பெருவாரியான ஆதாயங்கள் அதிகமாகும்.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோட்டானிக்கரை பகவதி அம்மன். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DL. சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான உறவுகளால் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. அனைத்து வகையிலும் நீங்களே மலைத்து போகிற அளவுக்கு மாபெரும் சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாள் பண தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு பகட்டான வருமானங்களும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல் நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் யானை. நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வமும் காதல் ஈடுபாடும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திரைத்துறை சம்பந்தப்பட்ட அளவுக்கு அல்லது கலைத்துறை சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் எவ்வளவோ முயற்சி எடுத்திருந்தாலும் அந்த முயற்சிக்கு உண்டான பலன் இன்றைய நாளில் கிடைக்க ஆரம்பிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடுங்கிற தத்துவத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவ அஷ்டலிங்கம். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IK. வளைந்தும் நெளிந்தும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனம் ஈடுபாடு அதிகரிக்கும். அதே சமயத்தில் நம்ம என்னதான் உழைப்பு இருந்தால் கூட நம்ம வந்து ஓரளவு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணம் இந்த நாளில் அதிகரிக்கும். இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பக்குவத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XI. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம எடுத்துக்கிறது, நம்ம பார்க்க போகிறது நோய் வந்ததுக்கப்புறம் மருந்து சாப்பிட்றோம் அல்லது விருந்து சாப்பிடக்கூடிய விஷயத்தை நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறதல்லாமல் நோய் வருவதற்கு முன்பாகவே தடுக்க முடியுமா? ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தடுக்கிறத விட அந்த ஒரு கெடுதல் வருவதற்கு முன்பாகவே தடுக்கக்கூடிய அளவுக்கு வழிபாடு அல்லது வேறு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ பரிகாரங்கள், எவ்வளவோ வழிமுறைகள், எவ்வளவோ வழிபாடுகள் இருந்துகிட்ருக்குது நோய் வாராமல் தடுக்கிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால சிறு வழிபாடு, எளிய வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழனி மலையில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை அதிகாலையில் 4 மணிக்கு தரிசனம் செய்து அந்த 4 மணிக்கு அந்த தெய்வ திருச்சன்னதியில் கொடுக்கக்கூடிய பழனி மலையில் கொடுக்கக்கூடிய அந்த சந்தனம், அந்த சந்தனத்துக்கு பேர் வந்து ரெக்கார்டு சந்தனம்னு சொல்லுவாங்க. இரவு நேரங்களில் சுவாமியுடைய விக்கிரகத்தில் அந்த சந்தனத்தை வந்து அதாவது அப்ளை பண்ணி அந்த சந்தனத்தை பூசி வச்சு அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த சந்தனத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது, அந்த சந்தனத்தை நாம் பருகும் பொழுது, அந்த சந்தனத்தை நாம் வந்து பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய நோயிலிருந்து தடுதல் கிடைக்கக்கூடிய, தற்காப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய நோய் தடுக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சந்தனத்தில் வந்து சுவாமியுடைய விக்கிரகத்துடைய தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய சந்தனம் எந்த புண்ணியவான்களுக்கு எந்த பாக்கியவதிக்கு கிடைக்குதோ அந்த பாக்கியவான்கள் நிச்சயமாகவே காலம் கலிகாலமாகவே இருந்தாலும்
நோய் வாராமல் தடுக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரியான பாக்கியங்கள் அனைவருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வல்ல பழனிமலை முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய குலதெய்வத்தையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.